பிள்ளைகளே இன்றிய பொழுதும் எல்லாம் வெல்ல இறைவனதும் எங்களது பெற்றோர்களினதும் ஆசையுடன் தொடர்ந்தும் நாங்கள் முகாமைக் கணக்கீட்டில் உள்ளடங்குகின்ற கிரிய கணக்கீடு தொடர்பான பாட விடயங்களை தொடரலாம் நீங்கள் எல்லாரும் தயார் நிலையில் இருக்கிறீர்கள் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்பது உங்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு தெளிவாக புரிகின்றது அந்த வகையிலே பிள்ளைகள் நாங்கள் கடந்த இரண்டு வகுப்புகளில் கிரிய கணக்கீடு தொடர்பாகவும் அதனை அதற்கு முதல் முகாமை கணக்கீடு நிதி கணக்கீட்டின் அறிமுகம் கிரிய கணக்கீட்டின் அறிமுகம் கிரிய கணக்கீட்டிலே நாங்கள் இஓகியூவை கணிப்பது இருப்பு மட்டங்களை கணிப்பது இறுதியாக இருப்பு விலையிடல் முறைகளில் முதல் வந்தது முதல் செல்லுகின்ற முறை தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம் அவர்கள் அவை பற்றி நீங்கள் மீண்டும் மீளச் சிந்தித்திருப்பீர்கள் என்று நான் பரிபூர்ணமாக நம்புகிறேன் அந்த வகையில் பிள்ளைகள் இன்றைய வகுப்பில் நாங்கள் அந்த விலையிடல் முறையின் இரண்டாவது முறையான நிறையளித்த சராசரி முறை வெயிட்டட் அவரேஜ் மெதட் என்பதன் பற்றி நாங்கள் கலந்துரையாடுவோம் நிறையளித்த சராசரி முறை சில பேர் நிறையிட்ட சராசரி முறை என்று சொல்வார்கள் முந்தைய பாடத்திட்டத்தில் எளிய சராசரி முறை என்பது இருந்தது பிற நாங்கள் பிறகு வந்த புதிய பாடத்திட்டங்களில் இப்பொழுது முதலுள் முதல் வழி முறையும் இந்த நிறைய சராசரி முறையும் மட்டுமே உள்ளடக்கப்பட்டிருக்கின்றன உங்களுக்கு தெரியும் சில காலங்களில் அல்லது சில நாடுகளில் அல்லது பிரதேசங்களில் இந்த பணவீக்க நிலைமை அதிகமாக இருக்கும் பணவீக்கம் என்பது பொருட்கள் சேவைகள் இந்த விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வது என்கிற அடிப்படையில் இந்த விலைகள் அடிக்கடி மாற்றமடைகின்ற சந்தர்ப்பம் காணப்படுமா இருந்தால் முதலுள் முதல் வழிமுறையை நாங்கள் பயன்படுத்துவது அவ்வளவு சிறந்த உபாயமாக இருக்க முடியாது அவ அந்த விலைகள் அடிக்கடி மாற்றமடைவது இன்னும் மிகச்சரியாக நாங்கள் சொன்னால் விலைகள் தளம்பலடையுமாக இருந்தால் ஃப்ளக்ஷுவேஷன் ஆஃப் பிரைசஸ் என்று சொல்லுவோம் இந்த விலைத்தளம்பல்கள் அதிகமாக இருந்தால் முதலுள் முதல் வழிமுறை பொருத்தமானதாக இருக்காது எனவே அந்த விலைத்தளம்பல்களின் தாக்கங்களை கட்டுப்படுத்தி இயலுமான வரை இருப்புக்களை நாங்கள் சரியாக விலையிடுவதற்கு இந்த நிறைய சராசரி முறை எங்களுக்கு உதவுவதாக இருக்கும் எனவே இந்த நிறையளித்த சராசரி முறையில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் சில பிள்ளைகளை மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் நிறையளித்த சராசரி முறை என்பது ஒவ்வொரு பொருள் வளங்களின் போதும்தான் கணிக்கப்படும் பொருட்கொள்வனவின் போது நிறையளித்த சராசரி விலைகளை நாங்கள் கணிக்க வேண்டிய தேவை இல்லை பொருட்களை வளங்கள் செய்கின்ற பொழுதுதான் நாங்கள் நிறையளித்த சராசரி விலையை கணிக்க வேண்டி வரும் வெ நிறையளித்த சராசரி விலை எவ்வாறு நாங்கள் கணிக்கலாம் என்று சொன்னால் பொருள் வளங்கள் செய்யப்படுகின்ற வேளையில் அந்த நேரத்தில் உள்ள இருப்புகளின் மொத்த பெருமதியை அந்த இருப்புகளின் அழகுகளால் பிரிக்க வேண்டும் இருப்புக்களின் மொத்த பெருமதியை இருப்பு அழகுகளால் பிரிப்பதன் மூலம் வகுப்பதன் மூலம் நாங்கள் சராசரி விலையை அது நிறைய அளித்த சராசரி விலையை கண்டுகொள்ள முடியும் அந்த நிறையளித்த சராசரி விலைக்கு அமைய பொருட்களை நாங்கள் வழங்கல் செய்கின்ற முறைதான் தான் நெறி சராசரி முறை என்று சொல்லப்படுகிறது இது ஒரு உண்மைக்கிறிய முறை அல்ல இதுதான் நிறையளித்த அளித்த சராசரி முறையின் முக்கிய பிரதிகூலமாகவும் அமையும் நெறி அளித்த சராசரி முறை இது ஒரு உண்மை முறை அல்ல இது ஒரு ஆக்சுவல் காஸ்ட் மெதேட் அல்ல சராசரி என்று சொல்லி போட்டோம் அப்போ பெரும்பாலும் சாதாரண சராசரியை விட நெறியளித்த சராசரியை நாங்கள் பின்பற்றுகிற பொழுது அதனுடைய உண்மை கிரியங்களுக்கும் இந்த சர நெறியளித்த சராசரி விலைகளுக்கும் இடையிலான அந்த விலகல் குறைவாக இருப்பதனால் இது ஓரளவிற்கு சிறப்பான முறை என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே இதை நாங்கள் ஒரு உதாரணத்தின் மூலம் கொள்ள முடியும் பிள்ளைகளே இதை நீங்கள் குறிப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்ல கிரைத்து கொள்ளுங்கள் ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரி மாத நடவடிக்கைகள் வருமாறு இதிலே பாருங்கள் ஜனவரி ஒன்று ஆரம்ப இருப்பு ஐந்து ரூபாய் படி நானூறு அளகு இரண்டு கொள்வனவுகள் தரப்பட்டிருக்கிறது ஏழாம் தேதி ஆறு ரூபாப்படி அறுநூறு அலகு திரும்பவும் இருபதாம் தேதி ஏழு ரூபாப்படி ஆயிரம் அலகுகள் இரண்டு வளங்கல்கள் தரப்பட்டிருக்கிறது பதிமூன்றாம் தேதி ஐநூறு அலகுகள் இருபத்தைந்தாம் தேதி நானூறு அலகுகள் எனவே நான் சிறிய உதாரணமாக எடுத்திருப்பதற்கு காரணம் எங்களுடைய இந்த வரையறுக்கப்பட்ட நேரம் அடுத்தது நாங்கள் இது நேரடி வகுப்பு இல்லாமல் உண்மையில் நாங்கள் தொழில்நுட்பத்தின் மூலம் தொடர்பு கொள்ளுகிற மது வகுப்பறை எனவே எல்லோருக்கும் விளங்க வேணும் என்பதற்காக அது திறமமைக்க மாணவர்கள் மாத்திரமின்றி எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது கொஞ்சம் இடர்படுகிற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் நீங்கள் விளங்க வேணும் எல்லாரும் கணக்கீடு சித்தியடைய வேணும் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை வர வேணும் என்ற நல்ல சிந்தனையின் அடிப்படையில் நான் ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கைகளை மட்டும் இதில் எடுத்து இந்த விடயத்தை விளங்கப்படுத்துவதற்கு எத்தனைக்கின்றேன் எனவே இலகுவா விளங்கிக் கொள்ளக்கூடிய பிள்ளைகள் இதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேணும் இந்த குருகுலம் சிறப்பு கல்வி ஒளிபரப்பு என்பது முழுக்க முழுக்க மாணவர்களுக்கான நிகழ்ச்சி எனவே ஒரு வகுப்பறையில் இருக்கக்கூடிய பல்வேறு தர மாணவர்களையும் கருத்தில் கொண்டுதான் என்னுடைய கற்பித்தல் அமையும் ஒவ்வொரு பிள்ளையும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் நன்மை அடைய வேண்டும் என்பது எங்களுடைய இலக்கும் எதிர்பார்ப்பும் நல்லது பிள்ளைகள் தொடர்ந்து நாங்கள் கவனிப்போம் ஆரம்ப இருப்பு இரண்டு கொள்வனவுகள் இரண்டு வளங்கல்கள் இதனுடைய எவ்வாறு கலஞ்சிய பேரேட்டு கணக்கில் இதை பதிவிடலாம் என்று பார்ப்போம் அப்போ நீங்கள் இந்த களஞ்சிய பேரேட்டு கணக்கில் தலையங்கத்தை குறித்து கொள்ள வேண்டும் நிறைய சராசரி முறையில் களஞ்சிய பேரேட்டு கணக்கு அல்லது களஞ்சிய பேரேட்டு கணக்கு பிரேகரிக டபுள்யூஏசி என்று நாங்கள் குறித்தால் போதுமானது எங்கேயும் களஞ்சிய பேரேட்டு கணக்கு அமைப்பில் எந்த மாற்றமும் இல்லை அமைப்பில் எந்த மாற்றமும் இல்லை திகதி நிரல் பொதுவானது பெருவனவு வளங்கள் மீதி ஒவ்வொன்றும் திரும்ப பிரிக்கப்படுகின்றது அலகு அலகு விலை மொத்தம் அல்லது பெருமதி எனவே பிள்ளைகள் இங்கே பாருங்கள் முதலாம் தியதி ஆரம்ப இருப்பு நானூறு அலகு ஐந்து ரூபாப்படி மொத்தம் ரெண்டாயிரம் இங்கே நீங்கள் முதலுள் முதல் வழிமுறையில் அவ்வளவு அவசியம் இல்லை ஆனால் சராசரி முறையில் அந்த விலைகளை நீங்கள் எழுதுகிற பொழுது அவற்றை அந்த நியம முறையில் எழுதுங்கள் ரூபா சதம் என்று அந்த நியம முறைப்படி எழுத வேண்டும் என்றால் இங்கே நீங்கள் நிறையளித்த சராசரி முறையை கணிக்கின்ற பொழுது அது சதங்களையும் பெற முடியும் என்றபடியால் அந்த நியம முறையை நாங்கள் இங்கே கொஞ்சம் அனுசரிக்க வேண்டியது முக்கியம் எனவே ஆரம்ப இருப்பு நானூறு அலகு ஐந்து ரூபா பெருமதி ரெண்டாயிரம் ஏழாம் தேதி கொள்வனவு அறுநூறு அலகு பெருவனவுக்கு விலை ஆறு மொத்தம் மூவாயிரத்து அறுநூறு இங்கே நீங்கள் பிள்ளைகள் பதிகிற பொழுது இந்த முறையை பின்பற்றுங்கள் எவ்வாறெனில் இங்கே அழகு மொத்த அழகை நாங்கள் பதியோம் இங்கே அழகு மொத்தம் எவ்வாறு ஆயிரம் வந்தது ஏற்கனவே நானூறு புதிய கொள்வனவு அறுநூறு எனவே மொத்த அலகுகள் ஆயிரம் அழகு நிரல்ல பதியுங்கள் பெருமதி ஏற்கனவே ரெண்டாயிரம் புதிய கொள்வனவு மூவாயிரத்து அறுநூறு எனவே மொத்தத்தில் ஐயாயிரத்தி அறுநூறு மொத்த பதியுங்கள் மொத்த பெருமதியை பதியுங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் கொள்வனவு நடைபெறுகிற பொழுது நிறைய அளித்த சராசரி கணிக்க வேண்டும் எனவே இங்கே இந்த முதல் கொள்வனவின் போது முதலாவது சராசரி நாங்கள் எவ்வாறு என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன் பரீட்சைகளில் பகுதி ரெண்டில் நீங்கள் இவ்வாறு களஞ்சிய பேரேட்டுக்கென கேட்டால் அதன் கீழ் இவ்வாறு இந்த செய்கையை நீங்கள் வழங்குவது புள்ளிகளை இலகுவாக எடுக்க உங்களுக்கு உதவி செய்யும் அப்போ முதலாவது சராசரி விலை பாருங்கள் இந்த குறித்த தியதியில் இருப்பின் மொத்த பெறுமதி ஐயாயிரத்தி அறநூறு இந்த தியதியில் மொத்த அலகுகள் ஆயிரம் எனவே ஐயாயிரத்தி அறுநூறை ஆயிரம் அலகுகளால் வகுக்கின்ற பொழுது நிறைய அளித்த சராசரி முறை விலை ஐந்து ரூபாய் அறுபது சதம் என்பது கிடைக்கும் அந்த ஐந்து ரூபா அறுபது சதத்தை நீங்கள் இங்கே பதிவு செய்யுங்கள் எனவே மீதி நிரலை நீங்கள் பதிகிற பொழுது அலகுகளை கூட்டி இங்கே மொத்த அலகை பதிய வேண்டும் பெருமதிகளை கூட்டி மொத்த பெருமதியை பதிய வேண்டும் நிறை அளி சராசரி விலையை நீங்கள் கணிக்கின்ற பொழுது இருப்பின் மொத்த பெருமதியை இருப்பின் மொத்த அலகுகளால் நாங்கள் பிரிப்பதன் மூலம் இந்த அலகுக்கான நிறையளித்த சராசரி விலையை நாங்கள் ஐந்து ரூபா அறுபது சதம் என கணிப்பிட்டோம் எனவே மீண்டும் அடுத்த தேதியில் நீங்கள் அங்கே பார்க்கின்ற பொழுது அது பதிமூன்று தேதி வர வேண்டும் பதிமூன்று அந்த பதிமூன்றாம் தேதியில் வளங்கல்கள் அஞ்சூறு அலகு இங்கே வளங்கல்களை மொத்தமாக பதிய முடியும் அஞ்சூறு அலகு என்றால் அந்த அலகுகளை நாங்கள் மொத்தமாக பதிய முடியும் இந்த வளங்கள் இடம்பெறுகிற பொழுது ஏற்கனவே உள்ள சராசரி விலை இறுதியாக இருந்த சராசரி விலை ஐந்து ரூபா அறுபது சதம் எனவே இந்த ஐநூறு அலகுகள் ஐந்து ரூபா அறுபது சதப்படி பெருமதி ரெண்டாயிரத்தி எண்ணூறு எனவே இங்கே இறுதியாக இருந்த ஆயிரம் அலகுகளில் வளங்கி அஞ்சூறு போக எஞ்சி இருக்கின்ற அலகுகள் அஞ்சூறு இப்போ அலகு விலை மாற்றமடையாது அலகு விலை மாற்றமடையாது இந்த அஞ்சு அறுவது அப்போ இங்கே ரெண்டாயிரத்தி எண்ணூறு வருகிறது இறுதி மீதி வளங்களின் போது நிறைய அளித்த சராசரி விலை மாற்றம் அடையாது பிள்ளைகள் திரும்ப இருபதாம் தேதி ஆயிரமிலகுகள் புதிய கொள்வனவு அலகு விலை ஏழு ரூபா பெருமதி மொத்தம் ஏழாயிரம் இங்கே ஏற்கனவே இருந்தது அஞ்சூறு அலகு மீதி புதிய கொள்வனவு ஆயிரம் அலகு எனவே ஆயிரத்தி அஞ்சூறு அலகு மொத்த அழகு இங்கே பெருமதி ரெண்டாயிரத்து எண்ணூறு ஏற்கனவே உள்ள மீதி புதிய கொள்வனவு பிள்ளைகள் இந்த பேரட்டு கணக்கை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் ஏழாயிரம் எனவே ஒன்பதனாயிரத்தி எண்ணூறு முன்னர் குறிப்பிட்டது போல மொத்த அலகுகள் ஆயிரத்தி அஞ்சூறு மொத்த பெறுமதி ஒன்பதனாயிரத்தி எண்ணூறு எனவே இரண்டாவது சராசரி விலை ஒன்பதாயிரத்து எண்ணூறை மொத்த அலகுகள் ஆயிரத்தி அஞ்சூறால் வகுக்கின்ற போது ஒரு அலகின் நிறையளித்த சராசரி விலை ஆறு ரூபாய் ஐம்பத்தி மூன்று சதம் எனவே அந்த ஆறு ரூபாய் ஐம்பத்தி மூன்று சதம் இங்கே குறிக்கிறோம் அது அன்னளவாக நாங்கள் எடுத்திருக்கிறோம் இதை உண்மையில் சுருக்குகின்ற பொழுது ஆறு தசம் ஐந்து மூன்று 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 என்று அந்த இலக்கம் போய்கொண்டிருக்கும் இலகுவாக பிரிவடாது எனவே இந்த இடத்தில் நாங்கள் மட்டம் தட்டி ஆறு ரூபாய் ஐம்பத்தி மூன்று சதம் என்பதை அழகு நெறியளித்த சராசரி விலையாக குறிப்பிடுகிறோம் இறுதியாக இருபத்தைந்தாம் தேதி நானூறு அலகுகள் வழங்கல் செய்யப்படுகிறது அந்த நானூறு அலகுகளை நாங்கள் வழங்குகிற போது இறுதியாக உள்ள நெருங்களித்த சராசரி விலை ஆறு ரூபாய் ஐம்பத்தி மூன்று சதம் அன்னளவாக அப்போ அந்த ஆறு ரூபாய் ஐம்பத்தி மூன்று சதத்தால் பெருக்கிற பொழுது அன்னளவு மொத்தம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பன்னிரெண்டு இப்போ மீதி ஆயிரத்தஞ்சூறில் இந்த வளங்கள் நானூறு கழிக்கிற பொழுது ஆயிரத்தி நூறு அலகு வழங்கும் போது அளித்த சராசரி விலை மாற்றமடையாது அதனுடைய அன்னளவு விலை ஆறு தசம் ஐந்து மூன்று எனவே இதை பெருக்குகிற பொழுது அன்னளவு பெறுமதி ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தெட்டு இதில் நீங்கள் கவனிக்க வேண்டும் நாங்கள் கல் கணிப்பான்களை பயன்படுத்தாமல் அன்னளவாக செய்கின்றபடியால் இப்போ இங்கே நாங்கள் அன்னளவு பெருமதி எடுத்திருக்கிறோம் ஏனென்றால் எங்களுக்கு அந்த கணிப்பான்களை பயன்படுத்துவதா இல்லையாண்டு இன்னமும் தீர்க்கமான முடிவு வராத வகையில் பிள்ளையால் நீங்கள் கணிப்பான்கள் பற்றி நான் உறுதியாக இப்போ சொல்ல முடியாது எனவே இவ்வளவு காலம் நாங்கள் பின்பற்றினதன்படி நாங்கள் மனுவலாக கணிக்கின்ற பொழுது இது அன்னளவு பெருமதியை தான் எடுத்திருக்கிறோம் எனவே இங்கே ஒரு அன்னளவில் தான் வந்திருக்கும் எனவே உண்மையில் நீங்கள் இதை பெருக்கினீங்கள் என்றால் இங்கே ஒரு ஐந்து ரூபா கிட்ட ஒரு சின்ன வேறுபாடு வரும் அது எங்களுடைய தவறில் இங்கே நாங்கள் அன்னளவு பெருமதியை எடுத்திருப்பதால் இது ஒரு இதை பெருக்குகிற பொழுது இதில் ஒரு புறக்கணிக்கத்தக்க வேறுபாடு வரும் இப்போ உண்மையில் நாங்கள் இங்கே ஆறு தசம் ஐந்து மூன்று 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 ரெண்டு ஒரு நாலந்து இலக்கங்களை எடுத்திருந்தால் இது இன்னும் திருத்தமானபடியாக இருந்திருக்கும் நாங்கள் அதை பற்றி அதிகம் அலட்டிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனவே இதுதான் நிறைய அளித்த சராசரி முறை இது பரீட்சையில் ஆக பெரிய புள்ளிகளுக்கு நிறையப்படியோட கேட்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு எனவே அந்த கன்செப்டை விளங்கி இருப்பீங்கள் நிறைய அளித்த சராசரி விலையை நாங்கள் காண வேணும் நிறைய அளித்த சராசரி விலையை காண்பதற்கு குறித்த தியாதியில் அது கொள்வனவு செய்கின்ற அந்த தியதியில் இருந்த இருப்புக்களின் மொத்த பெருமதிகளை அந்த இருப்புக்களின் அலகுகளால் நாங்கள் பிரிக்கின்றோம் அவை தசமதானங்களில் வருகின்ற பொழுது நீங்கள் மட்டன் தட்டி அன்னளவு பெருமதியை எடுக்க முடியும் அதை உங்கள விடைத்தால் திருத்திறவர்களுக்கு அந்த பிரச்சனை விளங்கும் எனவே ரெண்டாவது விடயம் கொள்வனவின் போது மாத்திரமே நான் திரும்ப திரும்ப பிள்ளைகள் உங்களை எந்த சந்தேகம் பெறக்கூடாது கொள்வனவுகளின் போது மாத்திரமே நிறைய சராசரி விலையை நீங்கள் கணிக்க வேண்டி வரும் பகுதி இரண்டு வினா பத்திரத்தில் மறக்காமல் அந்த செய்கைகளை இந்த பேரட்டு கணக்கின் கீழேயே நீங்கள் குறிப்பிடுங்கள் எனவே நாங்கள் விலையிடல் முறைகள் இரண்டை பற்றி நாங்கள் பார்த்தோம் விலையிடல் முறைகளில் முதல் வந்தது முதல் செல்கின்ற முறை நிறையளித்த அளித்த சராசரி முறை என்ற முறைகளை பார்த்தோம் எனவே பதினாலாம் தேர்ச்சியில் கிரியக்கணக்கீட்டுக்க நாங்கள் பொருட்கிரியம் தொடர்பாகத்தான் இன்னமும் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம் அந்த விடயங்களில் நாங்கள் சிக்கன கட்டளை தொகையை கணிப்பது இருப்பு மட்டங்களை கணிப்பது இந்த விலையிடல் முறைகளை நாங்கள் செய்வது தொடர்பாக அந்த பொருட்கட்டுப்பாடு என்ற விடயத்தை வெற்றிகரமாக பூர்த்தி செய்திருக்கிறோம் எனவே பிள்ளைகளை இந்த பொருட்கிரியம் பாருங்கள் உண்மையில் அது மிகவும் உங்களுக்கு இலகுவான பகுதி சின்ன சின்ன பகுதிகளாக கேட்கக்கூடிய விடயம் சில ஒரு வினாவுக்குள் இந்த ஒவ்வொரு விடயமும் சின்ன சின்ன பகுதிகளாக இடம்பெற முடியும் எனவே நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போக முன்னம் தற்பொழுது நாங்கள் இந்த மூன்றாம் தவணைக்குரிய விடயத்துக்கு வருகிறோம் உண்மையில் ஒரு மாதம் வரையில் நீங்கள் வீட்டில் எந்த கல்விச் செயற்பாடுகளும் பாடசாலை கல்விச் கல்வி செயற்பாடுகள் இன்றி இருந்தபடியா இறுதி கடந்த தவணையில் நீங்கள் கற்றாந்த விடயங்களை நான் ஒரு கால் மேலே வலியுறுத்தியிருந்தேன் இந்த பதினாலு தசம் நாளில் இருந்துதான் தான் கணக்கீட்டினுடைய மூன்றாம் தவணை உங்களுக்கு ஆரம்பமாகின்றது அந்த பதினாலாம் தொடர் பாடம் தொடர்கிறது மூன்றாம் தவணைக்கு பதினாலு தசம் நாலு இதில் நான் அந்த மூன்றாம் தவணைக்குரிய அந்த கிரியா கணக்கு மிகுதி தேர்ச்சி மட்டங்களை அதில் நாங்கள் கலந்துரையாட வேண்டிய விடயங்களை இதில் சுருக்கமாக குறிப்பிட்டிருக்கேன் பாருங்கள் பதினாலு தசம் நாலு தேர்ச்சி மட்டம் ஐந்து பாடவுகளை இதில் கூலி கூலிக்கிறிய கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம் கூலி காலத்தை அறிக்கப்படுத்துதல் அப்புறம் பதினாலு தசம் ஐந்து தேர்ச்சி மட்டம் பாட வேலைகள் ஐந்து சம்பள கொடுப்பனவு முறை அதில் நேர அடிப்படை வெளியீட்டு அடிப்படை மேலதிக நேரம் பதினாலு தசம் ஆறில் நாங்கள் இருபது பாட இரண்டாவது கணக்கு பயிற்சிகளை செய்ய வேண்டி இருப்பதால் இருபது பாட சம்பளப்பட்டியல் அதனுடைய மாதிரி சம்பளப்பட்டியலை தயாரிக்கிற போது பயன்படுத்துகிற ஆவணங்கள் சம்பளப்பட்டியலில் தகவலை நாங்கள் சம்பளப்பட்டியலில் உள்ள தகவல்களை கணக்குகளில் பதிவு செய்வது இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க போகின்றோம் அதாவது கிரிய வீட்டில் நாங்கள் பொருட்கட்டுப்பாடை பொருட்கிரியம் தொடர்பாக கலந்துரையாடி முடிச்சிருக்கிறோம் அதில் மூன்று விடயங்களை பற்றி பார்த்துருக்கிறோம் இப்போ மூன்றாம் தவணைக்குரிய முதல் தேர்ச்சி மட்டமாக இந்த பதினாலு தசம் நான்கு பதினாலு தசம் ஐந்து பதினாலு தசம் ஆறு மொத்தமாக இந்த மூன்றையும் கூட்டுகிற பொழுது முப்பது பாட வேளைகள் கூலி கிரியம் அல்லது கூலி கட்டுப்பாடு தொடர்பாக கலந்துரையாட வேண்டியிருக்கிறது இந்த கூலி கிரியம் அடிக்கடி கேள்விக்கு வருகின்ற பகுதி உங்களுடைய இரண்டாவது கட்டாய வினாவாக கூட வினாத்தால் ரெண்டில் வரக்கூடிய பகுதி இலகுவான பகுதி நாங்கள் சொந்த வாழ்க்கையிலேயும் எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி நாங்கள் குறித்த முடியும் வெறுமனே பரீட்சி எழுவதற்கு மட்டுமல்ல எங்களுடைய தொழில் வாழ்க்கையின் போதும் இது எங்களுக்கு மிகவும் அவசியமான ஒரு விடயம் எனவே அன்பார்ந்த பிள்ளைகளே நாங்கள் கூலிக்கிரியம் தொடர்பாக முதலில் கூலிக்கிரியம் தொடர்பாக நாங்கள் கொள்வோம் இந்த கூலிக்கிரியம் என்பது உங்களுக்கு தெரியும் மனித வள நீங்கள் கற்றிருப்பீங்கள் கூலிகள் என்பது உயிரும் உணர்வும் உள்ள மனிதர்களோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம் எனவே கிரிய குறிக்கோள்களுக்கு அமைய ஒரு பொருளினுடைய மொத்த உற்பத்தி கிரியத்தை குறைப்பதற்கு கூலி கிரியத்தையும் நாங்கள் குறைக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இந்த இடத்தில் நாங்கள் அந்த எண்ணக்கருவை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் மொத்த கூலி கிரியத்தை குறைப்பதன் மூலம் நாங்கள் கூலி கிரியத்தை உண்மையில் குறைக்க முடியாது இதில் சரியான எண்ணக்கரு என்னென்னு சொன்னால் ஊழியர்களுக்கு நாங்கள் திருப்திகரமான சிறந்த நல்ல கூலி கொடுப்பனவை மேற்கொள்ள வேண்டும் நாங்கள் ஊழியர்களுக்கு ஒரு சிறந்த கூலியை கொடுக்கின்ற பொழுது அல்லது கூலியை அதிகரிக்கின்ற பொழுது சம்பளத்தை போது அதிலும் பார்க்க அவர்கள் தங்களுடைய உற்பத்திகளை அதிகளவுக்கு அதிகரிப்பார்கள் என்பது நம்பப்படுகிற ஒரு விடியா பொதுவாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஊழியர்களின் இந்த கூலி கொடுப்பனவை அதிகரிக்கின்ற பொழுது அந்த அதிகரிப்பு வீதத்திலும் பார்க்க அவர்கள் அதிகமான முறையில் உற்பத்தியை அதிகரிப்பார்கள் எனவே என்னடக்கும் கூலி அதிகரிப்பிலும் பார்க்க உற்பத்தி அதிகரிப்பு அதிகரிப்பதனால் ஒரு அலகுக்கான கூலி கிரியம் குறையும் எனவே இந்த கூலி கிரியத்தில் நாங்கள் உண்மையில் எதிர்பார்க்கின்ற விடயம் என்னென்னு சொன்னால் ஒரு அலகுக்கான கூலி கிரியத்தை நாங்கள் குறைக்க வேண்டும் அதற்கு என்ன உபாயங்களை பின்பற்றலாம் என்பதுதான் இங்கே நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் அந்த வகையில் முதல் கூலி கிரியம் என்றால் என்ன நாங்கள் ஒரு சிறிய வரைவிலக்கணத்தை கொள்வோம் வரைவிலக்கணங்கள் பொதுவாக கேட்கப்படுறதில்லை பரீட்சையில் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு விளக்கம் மனதில் இருக்க வேண்டும் நிறுவனங்களில் ஊழியர்கள் தாங்கள் வழங்குகின்ற அந்த உடல் உழைப்பு உள உழைப்புகளுக்காக அவர்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற நேரான கொடுப்பனவுகளும் நேரில் கொடுப்பனவுகளும் தான் கூலிக்கிறியம் என நாங்கள் குறிப்பிட முடியும் நிறுவனங்களில் கடமையாற்றுகின்ற ஊழியர்கள் தாங்கள் வழங்குகின்ற உழைப்புகள் அது உடல் உழைப்போ மூல உழைப்போ அந்த உழைப்புகளுக்காக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற நேரான மறைமுகமான சகல கொடுப்பெனவும் கூலிக்கிரியம் என நாங்கள் வரையறுத்து கொள்ள முடியும் அவ்வகையில் கூலி கிரியத்துக்கு அது மொத்த கூலி கிரியத்துக்கு உள்ளடங்குகிற விடயங்கள் எவை என்பதை சற்று நாங்கள் வேகமாக பார்ப்போம் அப்போ இந்த மொத்த கூலி கிரியத்துக்கு பாருங்கள் ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் பேசிக் சலரி என்று சொல்வார்கள் அந்த அடிப்படை சம்பளம் அங்கு உள்ளடக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு ஊழியருக்கும் நியமன கடிதத்தில் அந்த அடிப்படை சம்பளம் குறிக்கப்பட்டிருக்கும் அல்ல அந்த அடிப்படை சம்பளத்தில் மாற்றங்கள் வருகின்ற பொழுது அதற்குரிய சுற்றறிக்கை சேர்க்குலரில் அந்த அடிப்படை சம்பளம் இருக்கும் எனவே ஒரு பட்டியலில் இடம்பெற இல்லை மொத்த கூலி கிரியத்தில் உள்ளடங்குற மிக பிரதானமான விடயம் அடிப்படை சம்பளம் பேசிக் சலரி அடுத்ததாக மேலதிக நேர வேலை கொடுப்பனவு ஓவர் டைம் பேமெண்ட்ஸ் சொல்லுவோம் மேலதிக நேர வேலை கொடுப்பனவு ஓவர் டைம் பேமெண்ட்ஸ் அப்போ பிள்ளைகள் மேலதிக நேர வேலை நேரம் என்னது என்னென்றதும் உங்களுக்கு வழங்க வேணும் உங்களுக்கு தெரியும் சர்வதேச தொழிலாளர் சட்டங்களுக்கு அமைய சாதாரணமாக வார நாட்களில் பழமையான வேல நாட்களில் எட்டு மனுத்தியாலம்தான் ஒரு நாளுக்குரிய சாதாரண வேலை நிறமாக கருதப்படும் அப்படியான சாதாரண வேலை நாட்களில் அந்த எட்டு மனுத்தியாலத்துக்கு மேற்பட ஊழியர்கள் ஆற்றுகின்ற வேலை மேலதிக நேர வேலை என கருத முடியும் அதனை விட வேறு விடுமுறை நாட்களில் செய்கின்ற வேலைகளும் பழமையான வேலை நாட்களில் அந்த எட்டு மனுத்தியாலத்துக்கு மேலே செய்கின்ற அந்த வேலைகள் எல்லாமே மேலதிக நேர வேலையாக கருதப்படும் எனவே சாதாரண வேலை நேரம் என்பது சாதாரண வேலை நாட்களில் நாளாந்தம் எட்டு மணத்தியாலமே இருக்குது அந்த எட்டு மணத்தியாலத்துக்கு மேற்பட ஊழியர்கள் ஏதும் வேலை செய்தால் அந்த வேலை நேரங்களும் விடுமுறை நாட்களின் போது அவர்கள் செய்த வேலை நேரங்களும் மேலதிக நேர வேலை நேரமாக கருதப்படும் இந்த மேலதிக நேர வேலை கருதப்படுகின்ற பொழுது அவற்றுக்கான கொடுப்பனவு சாதாரண மனத்தியால கூலியை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்பது எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம் மேலதிக நேரம் கொடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்தால் உண்மையில் மேலதிக நேரம் ஊழியர் கடமையாற்றினால் அந்த மேலதிக வேலை நேரங்களுக்கு நாங்கள் ஊழியர்களுக்கு வளமையான மனுத்தியால் கூறிய விட நாங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டி வரும் ஏனென்றால் மேலதிக நேரம் வேலை செய்வதால் ஊழியர்களுக்கு அதிக களைப்பு ஏற்படும் அவர்களினுடைய உடல் உளம் பாதிக்கப்படும் அவர்களின் வேறு பொழுதுபோக்குகள் இழக்கப்படும் தங்களுடைய உறவினர்களோடு இருக்கக்கூடிய நேரங்கள் இழக்கப்படும் எனவே ஊழியர்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் இருப்பதனாலையும் மேலதிக நேரத்தால் வணிகத்துக்கு மேலதிக லாபங்கள் இருப்பதாலையும் இந்த ஊழியர்களுக்கு நாங்கள் மேலதிக வேலை நேரத்துக்கு மேலதிக கொடுப்பனவை நாங்கள் செய்ய வேண்டி வரும் எனவே பிள்ளைகளே சாதாரணமாக அந்த தொழிற்சட்டங்களின்படி தொழிற்சங்கங்களினுடைய கோரிக்கைகளின்படி இந்த சாதாரண மணிக்கூலியினுடைய ஒன்றரை மடங்காக அந்த மேலதிக நேர வேலைக்கூலி இருக்க வேண்டும் என்று உலக ரீதியாக சொல்லப்படுகிறது இருந்தாலும் எல்லா நிறுவனங்களும் அந்த ஒன்றரை மடங்கு நூற்றி ஐம்பது வீதத்தை வழங்குவார்கள் என நாங்கள் சொல்ல முடியாது சில நிறுவனங்கள் நூற்றி இருபத்தைந்து வீதத்தை வழங்க முடியும் ஆனால் நிச்சயமாக நாங்கள் ஒன்றை கூற முடியும் சாதாரண மணி விட அது அதிகமாக இருக்க வேண்டும் அது ஒன்றரை மடங்காக அல்லது கால் மடங்காக இருப்பது சிறப்பானது என சொல்லப்படுகிறது எனவே அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் விசேட படிகள் ஸ்பெஷல் அலவன்சஸ் சொல்லுவோம் அந்த விச அந்த படிகள்லேயும் அலவன்சஸ்லையும் ரெண்டு விதமான விஷயம் இருக்கிறது சில படிகள் மாதாந்தம் தொடர்ச்சியா ஒழுங்காக ஊழியர்களுக்கு வழங்கப்படும் சில படிகள் விசேட சந்தர்ப்பங்களின் போது மாத்திரம் வழங்கப்படும் எனவே பிள்ளைகள் அடிப்படை சம்பளம் மேலதிக நேர கொடுப்பனவுக்கு மேலதிகமாக ஊழியர்களுக்கு படிகள் எலவன்சஸ் என்பது வழங்கப்படும் அந்த படிகளை நாங்கள் இரண்டாக பிரிக்க முடியும் ஒன்று மாதாந்தம் ஒழுங்காக வழங்கப்படுகிற தொடர்ச்சியாக வழங்கப்படுகிற படிகள் உதாரணமாக வாழ்க்கை செலவு படி சிஓஎல் என்று சொல்வார்கள் காஸ்ட் ஆஃப் லிவிங் எலவன்சஸ் அந்த வாழ்க்கை செலவு படி இலங்கையில் அரச ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் அனைவருக்கும் மாதாந்தம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது அல்ல துறை நிறுவனங்கள் இணையமாக மாதாந்தம் ஏழாயிரத்தி எண்ணூறுரூவா வழங்கப்படுகிறது பொது அறிவுக்காக சொல்லுகிறேன் தனியார் நிறுவனங்களில் அதிலும் பார்க்க குறைந்த தான் இலங்கையில் வழங்கப்படுகிறது ஆனால் இலங்கையில் சகல தொழிலாளருக்கும் மாதாந்தம் வாழ்க்கை செலவுப்படி வழங்கப்படுகிறது சில நிறுவனங்களில் சில கம்பெனிகள் சில வங்கிகள் போன்றவற்றில் இந்த ஒழுங்குமுறையான படிகளுக்கு மேலதிகமாக சில வேளைகளில் அவர்களுக்கு அந்த பிரியான படிகள் அவர்கள் சுகவீனம் அடைகிற பொழுது சுயவீனமாக இருக்கிற பொழுது அந்த மருத்துவ படிகள் சில வேளைகளில் அந்த விடுதிகளுக்குரிய கொடுப்பனவுகள் இவ்வாறு விசேடமான படிகள் அவர்களுக்கு சில ஓலைகளில் தொடர்ச்சியாக இல்லாமல் வழங்கப்படுகிற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது எனவே நாங்கள் அதுவும் ஊழியர்களுக்கான ஒரு ஊக்க கொடுப்பெனவு என்று நாங்கள் கருதி கொள்ள முடியும் தொடர்ந்து பிள்ளையால் இதைவிட இந்த மூன்றும் முதல் குறிப்பிட்ட மூன்றும் மாதாந்தம் அவர்களுக்கு ஊழியர்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து இந்த ஓய்வூதியம் பெறுகிறாக்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் இங்கே நாங்கள் பொதுவாக கணக்கீட்டில் தனியார் துறையே பெரும்பாலும் கருத்தில் கொள்வதால் இங்கே நாங்கள் ஊழியர் சுதமலாப நிதியம் இபிஎஃப் ஊழியர் நம்பிக்கை நிதியம் இடிஎஃப் இவற்றுக்குரிய பங்களிப்புகளை கருத்தில் கொள்கிறோம் இந்த இங்கே கருதப்படுற இபிஎஃப் இடிஎஃப் இந்த விடயங்கள் நிறுவனம் ஊழியருக்காக செய்கின்ற பங்களிப்புகள் இவை மாதாந்தம் இவை மாதாந்தம் அப்படின்ற சம்பள கொடுப்பனவாக கருதப்படுகின்ற போதிலும் இவை மாதாந்த ஊழியர்களின் கைக்கு கிடைப்பதில்லை அவர்கள் ஒன்றில் ஓய்வு பெறுகின்ற பொழுது அல்லது வேறு ஏதும் தகுந்த காரணங்களால் வேலையிலிருந்து விலகுகின்ற போதுதான் அவர்கள் இந்த சேமலாப நிதி நம்பிக்கை நிதி எங்களை பெற்று கொள்ள முடியும் இருந்தாலும் மாதாந்தம் அவர்களுக்கு இது அவர்களுக்குரிய அந்த பங்களிப்பு அவர்களின் கொடுப்பெனவா வெளிப்படுத்தப்படுறபடியால் தான் இழைப்பாருவதன் பிற்பாடு இந்த நன்மைகள் என்பது அந்த ஊழியர்களை ஊக்கப்படுத்தி அவர்களின் இந்த உற்பத்தி திறனை அதிகரிக்கும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எனவே இங்கே உள்ள இந்த இபிஎஃப்இடிஎஃப் பங்களிப்புகள் என்பது தொழில் தருணரால் நிறுவனத்தினால ஊழியருக்காக செய்யப்படுகின்ற பங்களிப்புகள் ஏற்கனவே கணக்கீட்டில் நாங்கள் பல தடவைகள் இந்த இபிஎஃப் இடிஎஃப் பற்றி கதச்சிருக்கின்றோம் இபிஎஃபுக்கு தொழில் தருணர் நிறுவனம் பொதுவாக பன்னெண்டு வீதம் பங்களிப்பார்கள் ஊழியர் எட்டு வீதம் பங்களிப்பார்கள் சில நிறுவனங்கள் பதினைந்து வீதமும் ஊழியர்கள் பத்து வீதமும் பங்களிப்பினம் இபிஎஃப்க்குரிய குறைந்தபட்ச பங்களிப்பு நிறுவனம் பன்னெண்டு வீதம் ஊழியர் எட்டு வீதம் நம்பிக்கை நிதி அற நிறுவனங்களால் மூன்று வீதம் பங்களிக்கப்படும் நம்பிக்கை நிதிக்கு ஊழியர் பங்களிப்பதில்லை என்பது நீங்கள் ஏற்கனவே கற்றறிந்த விடயம் தொடர்ந்து நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம் கூலி கிரிய கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம் என்ன ஏற்கனவே நான் சொன்ன போல கிரிய கட்டுப்பாடு என்பது கூலி கிரியங்களை குறைப்பதை நோக்கமாக கொண்டது மொத்த கூலி கூலிக்கிரியத்தை குறைப்பதல்ல நாங்கள் ஊழியர்களுக்கு கூட கூலியை கொடுக்கணும் அதிலும் பார்க்க வேண்டிய உற்பத்தி கூடோனும் ஒரு கூலி கூலிக்கிரியம் குறைய வேண்டும் ஒரு அளகுக்கான கிரியம் குறைய வேண்டும் கூலிக்கிரிய கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம் இது உல உழைப்பென்பது மனித வளம் உயிரும் உணர்வும் உள்ள வளம் எனவே அதிக கவனம் தேவை கூலியை நாங்கள் திருப்தியான கூலியை கொடுக்காட்டி நிலைமை தலகுகளாகிவிடும் எனவே மொத்த கிரியத்தில் கூலி கூலிக்கிரியமும் பிரதான பங்கை வகிக்கின்றது மொத்த கிரியத்தில் கிரியத்தின் பங்கு அதிகம் சில உற்பத்திகளில் கூலி கிரியமே அதிகம் இருக்கும் அதனால் கூலி கிரியத்தை குறைப்பதில் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது அடுத்தது உழைப்பின் விளைதிறனை உயர்த்துவதன் மூலம் உற்பத்தியை கூட்டி அழகு கிரியத்தை குறைக்க கூலி கிரிய கட்டுப்பாடு முக்கியம் ஓகே அடுத்தது இந்த உழைப்பு காலம் அது இந்த கூலிக்குரிய காலத்தை நாங்கள் பதிவது தொடர்பாக இரண்டு விடயங்கள் இருக்கிறது ஒன்று தோற்றும் கால அறிக்கை மற்றது தொழிற்படும் கால அறிக்கை ஊழியருடைய அந்த வேலை தொடர்பான நேரங்களை பதிலிருக்கு இரண்டு விதமான அறிக்கைகள் முக்கியமானவை தோற்றும் கால அறிக்கை என்பது டைம் கீப்பிங் தொழிற்படும் கால அறிக்கை என்பது டைம் புக்கிங் என்பது சொல்வார்கள் தோற்றும் கால அறிக்கை என்பது ஊழியன் வேலைக்கு வந்த வருகை தந்த நேரத்தையும் வேலை முடிந்து அவர் புறப்படுகின்ற நேரத்தையும் பதிவதற்குரிய அறிக்கையாக இருக்கும் அது ஊழியருடைய வருகை இறைவல் புறப்பாடு டிபாச்சர் இந்த நேரங்களை பதிவது தோற்றும் கால அறிக்கையாக இருக்கும் தொழிற்படும் கால அறிக்கை என்பது ஊழியன் குறித்த வேலைகளில் ஈடுபட்ட நேரத்தை பதிவது அவர் ஒவ்வொரு வேலை என்றால் ஊழியன் அந்த ஒவ்வேறு வேலைகள் ஒவ்வொரு வேலைகளிலும் ஈடுபட்ட நேரத்தை ஈடுபடுத்திய நேரத்தை பதிவது தோற்றிய கால அறிக்கையாக இருக்கும் நாங்கள் சம்பளத்தை கணக்கிடுகின்ற போது தோற்றிய கால அறிக்கையில் வருகை தந்த நேரம் புறப்பட்ட நேரங்களோட இந்த தொழிற்பட்ட கால அறிக்கையில் உள்ள வேலை செய்த நேரம் ஒத்து வருதா மேட்ச் பண்ணுதா என்பதை பார்த்து அதற்கமையத்தான் அவர்கள் அந்த கூலியை கணிப்பிடுவார்கள் எனவே உழைப்பு நேரங்களை அறிக்கைப்படுத்த இந்த இரண்டு அறிக்கைகள் மிக முக்கியமானவை எனவே இந்த தோற்றும் கால அறிக்கைக்கு உதாரணமாக வரவு டாப்பு அட்டண்டன்ஸ் ரிஜிஸ்டர்ஸ் பாரம்பரிய முறை வரவுடாப்பு மாணவர்களுக்கு கூட பாடசாலைகளில் வரவுடாப்பு இருக்கிறது ஆசிரியர்களுக்கு வரவு இருக்கிறது எனவே அந்த வரவு டாப்பு அதை விடைப்ப நிறுவனங்களில் இந்த விரல் அடையாளம் பதுகின்ற இயந்திரங்கள் இருக்கின்றன விரல் அடையாளம் வகை சில நிறுவனங்களில் இந்த காட் சிஸ்டம் இருக்கிறது எனவே அதில் வருகை புறப்பாடுகளை அறிய முடியும் தொழிற்படும் கால அறிக்கையில் நேராட்டைகள் இருக்கிறது நாளாந்த நீராட்டை வாராந்த நீராட்டைகள் அன்றிருக்கிறது இருக்கிறது வேலை துண்டு அன்று எனவே வேலை சீட்டு அப்படியெல்லாம் வேறு வேறு ஆவணங்கள் அங்கே பயன்படுத்தப்படும் என்பதை பிள்ளைகள் தெரிந்திருக்க வேண்டும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரைட் இப்போ நாங்கள் அந்த கூலி கிரியம் தொடர்பான கணிப்பீடுகளுக்கு நேரடியாக நாங்கள் செய்ய முடியும் செல்ல முடியும் கூலி கொடுப்பனவு முறைகள் ஊழியர்களுக்கான கூலி கொடுப்பனவு முறைகள் பேமெண்ட்ஸ் மோட் அப்போ அந்த கூலி கொடுப்பனவு முறை எங்கள்ட உயர்தர பாடத்திட்டத்தில் இரண்டு விதமான கூலி கொடுப்பனவு முறைகள் இருக்கின்றது ஒன்று நேர அடிப்படை கூலி டைம் பேசிஸ் இரண்டு துண்டு வீதக் கூலி அல்லது உற்பத்தி அலகு அடிப்படை கூலி ப்ரொடக்ஷன் பேசிஸ் அல்லது யூனிட் பேசிஸ் என்று நாங்கள் சொல்வோம் எனவே பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள் இப்போ நீங்களும் பிறகு இப்போ இந்த பரீட்சையை முடித்து இந்த ஆண்டு நீங்கள் கூட தொழிலுக்குள் புதிதாக பிரவேசிக்கக்கூட கூடியவர்கள் எனவே ஒரு தொழிலுக்கு நீங்கள் செல்லுகின்ற பொழுது நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய இந்த விடயம் உங்களுக்கான கூலி கொடுப்பனவை நிறுவனம் நேர அடிப்படையில் செய்யுமா அல்லது துண்டு வீதக்கூலி உற்பத்தி அல அழகடிப்படையில் செய்யுமாண்டு நீங்கள் அதை பார்த்துக்கொள்ள வேண்டும் தொழிலில் சேரமுன்னம் அது பற்றி கருத்தில் கொள்ள வேண்டும் அந்த அது நேரடிப்படை கொடுப்பனவா அல்லது துண்டு வீத கொடுப்பனவா என்பது பல காரணிகளில் தங்கி இருக்கிறது சிலவுகளைகளில் சில வே சில உற்பத்திகளின் தன்மை உற்பத்தி பொருட்களின் தன்மை சிலவுகளைகளில் ஊழியர்களின் திருப்தி சில வேலைகளில் இந்த மூலப்பொருட்கள் அல்லது இயந்திரம் பொறி உபகரணங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சேதாரங்கள் இப்படி ஒவ்வொரு விடயங்களை கருத்தில் கொண்டு சில நிறுவனங்கள் நேர அடிப்படையில் கொடுக்கும் சில நிறுவனங்கள் துண்டு வீத கூலி உற்பத்தி அடிப்படை கூலியை கொடுக்கும் உதாரணமாக ஒரு நகைவியலை செய்கிறவருக்கு சில வேலை அந்த துண்டு வீத கூலியை கொடுப்பது பொறுப்ப பொருத்தமானதாக இருக்கும் ஆனால் ஒரு மின்சார திணைக்களத்தில் அந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்கிறாக்களுக்கு நேரடிப்பட கூலியை கொடுப்பது பொருத்தமாக இருக்கும் அதுக்கு நேரடிப்பட கூலியை கொடுப்பது பொருத்தமாக இருக்கும் ஒரு பயிற்சி பெறுகிற நிலையில் அல்லது புதிய தொழிலாளர்களுக்கு நேரடிப்பட கூலி பொருத்தமாக இருக்கும் ஒரு திறமை வாய்ந்த ஊழியர்களுக்கு உற்பத்தி அடிப்படை கூலி பொருத்தமாக இருக்கும் எனவே கூலியில் சில நன்மைகள் இருக்கிறது அந்த நன்மைகள் துண்டு வீதக்கூலியின் பிரதிகூலங்களாக இருக்கும் கூலியில் சில பாதகங்கள் இருக்கிறது அது துண்டு வீதக்கூலியின் அனுகூலங்களாக இருக்கும் இது தொடர்பான அந்த அனுகூலங்கள் பிரதிகூலங்களை ஆசிரியர் வழிகாட்டியில் நீங்கள் ப வாசித்து கொள்ள முடியும் எங்களோட நேரப்பற்றாக்குறை காரணமாக எனவே நாங்கள் இங்கே ஒரு உதாரணம் ஒன்றை பார்ப்போம் அடிப்படையில் எவ்வாறு நாங்கள் அந்த கூலியை செய்வது இப்போ இந்த நேரடிப்படை உற்பத்தி அடிப்படையில் கூட சில வெவ்வேறுபட்ட முறைகள் இருக்கின்றன அவை உயர்தரமானவர்களுக்கு பாடசால மட்ட மாணவர்களுக்கு உரியவை அல்ல எந்தெந்த பாடத்திட்டத்தின்படி சாதாரண நேரடிப்படை கூலியும் வளமையான துண்டு கூலி முறையும் இருக்குது எனவே அதை மட்டும் நாங்கள் சுருக்கமாக ஆராய்வோம் எனவே இதில் நேர அடிப்படை கூலி டைம் பேசிஸ் பேமெண்ட் அதில் பாருங்கள் நேரக்கூலி எவ்வாறு என்றால் வேலை செய்த நேரத்தை மனுத்தியால கூலியால் பெருக்க வேண்டும் ஒரு மனுத்தியாலத்துக்குரிய கூலி ஏற்கனவே நிறுவனம் தொழிற்சங்கங்களோடு இணைந்து தீர்மானித்திருக்கும் எனவே ஊழியன் வேலை செய்த நேரங்களை வேலை செய்த மனுத்தியாலங்களை ஒரு மனுத்தியாலத்துக்கு தீர்மானித்த கூலியால் பெருக்க வேண்டும் எனவே இங்கே பாருங்கள் உதாரணமாக நான் ஒன்றை கொடுத்திருக்கிறேன் ஒரு ஊழியன் நாற்பது மணித்தியாலங்கள் வேலை செய்திருக்கிறார் ஒரு மணித்தியாலத்துக்குரிய கூலி இருநூறாக இருந்தால் அவருடைய நேரக்கூலி ரூபா எட்டாயிரமாக இருக்கும் பிள்ளைகளே நேர அடிப்படை கூலியை நாங்கள் கணிக்கின்ற பொழுது ஏற்கனவே நான் சொன்னேன் வேலை செய்த நேரம் நாற்பது மணத்தியாலங்கள் ஒரு மணத்தியாலத்துக்குரிய கூலி இருநூறாயின் ஆயின் நேரக்கூலி ரூபாய் எட்டு ஆயிரம் உற்பத்தியலகு அடிப்படையில் நாங்கள் கணிப்பதாக இருந்தால் இங்கே பாருங்கள் பிள்ளைகள் இங்கே நாங்கள் நேரத்தை கருத்தில் கொள்ளவில்லை நேரத்தை கருத்தில் கொள்ளாமல் உற்பத்தி செய்த அலகுகள் நானூறு அழகுகள் ஒரு அழகுக்குரிய கூலி முப்பது ரூபா எனவே உற்பத்தி அடிப்படையில் மொத்த கூலி ரூபாய் பன்னிரெண்டாயிரம் பிள்ளைகள் நீங்கள் மிக தெளிவாக மனதில் பதித்து கொள்ள வேண்டும் நேர அடிப்படை கூலியை நாங்கள் கணிக்கிற பொழுது வேலை செய்த நேரத்தை மாத்திரம் கருத்தில் கொள்றோம் அவர்கள் உற்பத்தி செய்த எண்ணிக்கையை இங்கே கருத்தில் கொள்ள இல்லை உற்பத்தி அடிப்படையில் கூறியை கணிக்கின்ற பொழுது ஊழியன் வேலை செய்த நேரத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள இல்லை அவர்கள் உற்பத்தி செய்த அழகுகளை மாத்திரமே கவனத்தில் கொள்கிறோம் எனவே இந்த நேர அடிப்படை கூலியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அனுகூலம் அங்கே ஒரு நிலையான சம்பள வருமானத்திற்கு உத்தரவாதம் இருக்கின்றது எனவே வினைத்திறன் குறைந்த ஊழியர்கள் அறிமுக ஊழியர்கள் பயிற்சி பெறும் நிலையில் உள்ள ஊழியர்களுக்கு இந்த நேர அடிப்படையில் கூலி கொடுப்பமாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு நிலையான வருமானத்தை திட்டமிட்டு பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது அவர்களுக்கு நாங்கள் உற்பத்தி அடிப்படையில் கூலிய கொடுப்பமாக இருந்தால் நிலையான வருமானம் கிடைக்காது குறைவான கூலி வருமானம் பெறும் பாதிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு ஊக்கம் குறையும் ஆனால் வினைத்திறனுள்ள ஊழியர்கள் மிக வேகமாக தங்களது ஒப்படைக்கப்பட்ட பணிகளை பூர்த்தியாக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த உற்பத்தி அடிப்படை கூலியில் அதிக வருமானத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அது அவர்களை உற்சாகப்படுத்துவதாக இருக்கும் எனவே கூலி கொடுப்பன முறை நேரடிப்படையாக இருக்கலாம் அல்லது உற்பத்தி அல்லது அழகு அடிப்படையாக இருக்க முடியும் தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது இங்கே பாருங்கள் நாங்கள் அந்த கூலி கிரியம் தொடர்பாக இங்கே இந்த கூலி கிரியங்களை பதிவதற்கு சம்பளப்பட்டியல் என்கிற ஒரு விடயத்தை அவர்கள் தயாரிப்பார்கள் கூலியை நாங்கள் அறிக்கப்படுத்துறதுக்கு சம்பளப்பட்டியல் என்கிற ஒரு விடயம் தயாரிக்கப்படும் இந்த சம்பள பேஷீட் என்று சொல்வார்கள் பேஷீட் பே அட்வைஸ் என்றெல்லாம் சொல்வார்கள் சம்பளப்பட்டியல் நாங்கள் சொல்ல முடியும் இந்த சம்பளப்பட்டியல் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு கூலியை அது சம்பளத்தை வழங்குகிற போதெல்லாம் தயாரிக்க வேண்டி வரும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் அநேகமான நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு மாதக்கூலியை வழங்கும் சில நிறுவனங்கள் வாராந்தம் அந்த கூலியை வழங்க முடியும் இந்த பெருந்தோட்டம் போன்ற அப்படியான பகுதிகள் வேறு சில இந்த நிர்மாண பணிகளை வற்றில் அவர்கள் நாளாந்தம் அந்த கூலியை வழங்கக்கூடியவர்களாக இருப்பினோம் எனவே மாத அடிப்படையில் வார அடிப்படையில் அடிப்படையில் இந்த கூலியை அவர்கள் கொடுப்பனவு செய்ய முடியும் எனவே அந்த எப்போ நாங்கள் கூலி கொடுக்குறோமோ அந்த சந்தர்ப்பங்களில் பட்டியலை தயாரிக்க வேண்டி வரும் நான் இதில் இருந்து சொல்லுகிற விஷயம் என்னென்று சொன்னால் சம்பளப்பட்டியலுக்கு திட்டவட்டமான ஒரு காலம் இல்லை அது மாதத்துக்கு வாரத்துக்கு நாட்களில் கூட தயாரிக்கப்பட முடியும் எனவே இந்த சம்பளப்பட்டியலில் என்ன வழிப்படுத்தப்படும் என்று சொன்னால் ஒவ்வொரு ஊழியருக்குமான சம்பள கொடுப்பனவுகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடிவதோடு குறித்த கால பகுதியினுடைய மொத்த சம்பள கிரியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு ஊழியனுடைய தனிப்பட்ட சம்பள கூலி விவரங்களை அறிந்து கொள்ள முடிவதோடு குறித்த காலத்தினுடைய மொத்த கூலி சம்பள கிரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் எனவே பட்டியல் என்பது ஏதேனும் ஒரு குறித்த கால பகுதிக்கு ஒவ்வொரு ஊழியருடைய தனிப்பட்ட சம்பள கூலி விவரங்களையும் குறித்த காலத்திற்குரிய மொத்த சம்பள கூலி விவரங்களையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு அறிக்கையாக இருக்கும் இந்த சம்பளப்பட்டியல் சம்பளத்தை கணக்குகளில் பதிவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான மூலாவணமாக தொழிற்படும் என்பதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இது சம்பளப்பட்டியல் ஒரு அறிக்கை அப்போ இது சம்பளப்பட்டியல் ஒரு அறிக்கையாக இருந்தாலும் சம்பளங்கள் தொடர்பாக நாங்கள் கணக்கேடுகளில் பதிகின்ற பொழுது அவற்றுக்குரிய மிக முக்கிய மூலாவணமாக இந்த சம்பளப்பட்டியல் அமையும் பரீட்சைகளில் கேட்டிருக்கிறார்கள் இந்த சிலவில் கேட்கிறார்கள் நேர்கூலி நேரில் கூலி சிலவில் தனித்தனியாக கேப்பினம் மூல மூலாவணம் என்றால் நேர்கூலிக்கும் மூலாவணமாக சம்பளப்பட்டியல் அமைய முடியும் நேரில் கூலிகளுக்கும் மூலாவணமாக சம்பளப்பட்டியல் அமைய முடியும் சம்பளப்பட்டியல் ஒரு பிரதான பிர பிரதான ஒரு மூல இது ஒரு நன்மை நன்மையுள்ள விஷயமாக கணக்கீட்டில் கருதப்படும் அடுத்ததாக இந்த சம்பளப்பட்டியல் உடைய அனுகூலங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது சம்பளப்பட்டியலினுடைய பிரதான சில அனுகூலங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல ஊழியர்களின் தனிப்பட்ட சம்பள விவரங்களை அறியலாம் குறித்த காலத்தினுடைய மொத்த சம்பள கூலி விவரங்களை நாங்கள் அறியலாம் ஒவ்வொரு ஊழியரனுடைய அந்த சம்பளம் தொடர்பான அவர்களினுடைய அந்த முன்னேற்றங்களை அந்த உயர்ச்சிகளை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த ஊழியர்கள் சில வேளைகளில் கடன்களை பெறுவதற்கு வங்கிகள் லியோ நிறுவனங்களில் கடன்களை பெறுவதற்கு சில வேளைகளில் அட்டைகளை பெறுவதற்கு இந்த குத்தகை வசதிகள் போன்றவற்றையெல்லாம் பெற்றுக்கொள்கிற இவ்வாறான வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சில அந்த நிறுவனங்கள் அந்த சம்பள விவரங்களை உறுதிப்படுத்துமாறு கேட்கின்ற பொழுது இந்த சம்பளப்பட்டியலை பயன்படுத்தி அந்த உறுதிப்படுத்தல்களை உரிய நிறுவனங்களுக்கு வழங்க முடியும் அதனை விடவும் இந்த சம்பளப்பட்டியல் மூலமாக கடந்த கால கூலிக்கிரியங்களையும் நிகழ்கால கூலிக்கிரியங்களையும் அதாவது வெவ்வேறு பட்ட கால கூலி கிரியங்களை நாங்கள் ஒன்றுடன் ஒன்று ஒப்பிட்டு பார்த்து அந்த செலவுகள் அதிகரித்திருக்கா குறைந்திருக்கா அவற்றுக்குரிய காரணங்களை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக இந்த பட்டியலை நாங்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிற பிரதானமான மூல ஆவணங்கள் இது பரீட்சையில் பல தடவைகள் கேட்டிருக்கின்றார்கள் சம்பளப்பட்டியலை தயாரிப்பதற்குரிய பிரதான மூல ஆவணங்கள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது எல்லாமே ஆசிரியர் வழிகாட்டியில் மிக தெளிவாக இருக்கின்றது சம்பளப்பட்டியலுக்குரிய மிக முக்கியமான மூல ஆவணம் முதலாவது நியமன கடிதம் அப்பாயின்மெண்ட் லெட்டர் ஒரு ஊழியன் வேலையில் அமர்த்தப்படுகின்ற பொழுது முதலவருக்கு அந்த வேலையில் நியமிக்கப்பட்டதற்கு ஆதாரமாக நியமன கடிதம் அப்பாயிண்ட்மெண்ட் லெட்டர் வழங்கப்பட்டிருக்கும் அதில் அந்த அடிப்படை சம்பளம் தொடர்ச்சியான சம்பள அதிகரிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்கும் எனவே முதல் நியமன கடிதத்தை கருத்தில் கொள்ள வேண்டும் தொடர்ச்சியான ஊழியன் வேலை செய்கின்ற பொழுது காலத்திற்காலம் அரசாங்கம் சம்பளங்களை அதிகரிக்கும் சில படிகளை அதிகரிக்கும் அவ்வாறான அந்த அதிகரிப்புகளை செய்கின்ற பொழுது அவர்கள் விசேடமான சுற்றறிக்கைகள் சர்க்குலர்ஸ் சர்க்குலர் வெளியிடுவார்கள் அப்போ அந்த சேர்க்குலர் அந்த சம்பள மாற்றங்களை வெளிப்படுத்தும் எனவே அந்த சுற்றறிக்கைகள் இன்னொரு முக்கிய மூலாவணமாக அமையும் இதனை விட வரவிடாப்பு கருத்தில் கொள்ளப்படும் அதனை விட அந்த நேராட்டைகள் வேறாந்த நாளாந்த நேராட்டைகள் வேலை சீட்டு துண்டு வேலை பத்திரம் இவ்வாறான விடயங்கள் பயன்படுத்தப்படும் மூலாவணங்களாக விட மேலதிக நேர வேலைக்குரிய ஆவணம் வீணான நேராட்டை பயன்படுத்தப்படும் வீணான நேராட்டு என்பது மூலப்பொருளின்மையால் அல்லது பொறியந்திரங்கள் பழுதுற்றமையால ஊழியர்கள் கடமைக்கு வந்தும் தங்களுடைய வேலைகளை செய்ய முடியாத நிலைமை இருந்தால் ஊழியன் வேலைக்கு வந்தும் அவர் சாராத புறக்காரணிகளால் அவர் வேலை செய்ய முடியாத நிலைமை இருந்தால் அந்த வீணான நேரங்களுக்கு கூலி கொடுக்க வேண்டி வரும் எனவே அதற்கு வீணான நேராட்டை ஐடில் டைம் கார்ட் ஐடில் டைம் கார்ட் வீணான நேராட்டை என்னொன்று இருக்கிறது எனவே அதை பயன்படுத்தி செய்யப்படும் எனவே இனிமல் ஒரு சம்பளப்பட்டியலினுடைய அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு பட்டியலின் அமைப்பை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது ஒரு சம்பளப்பட்டியல் பேஷின் பே அட்வைஸ் பே ரோல் தாங்கள் சொல்லிக்கொள்ளும் ஒவ்வொரு நிறுவனத்திலும் இதே விதமாகத்தான் சம்பளப்பட்டியல் இருக்க வேண்டும் என்பதில்லை இந்த சம்பளப்பட்டியல் நிறுவனத்து நிறுவனம் வித்தியாசப்பட முடியும் மேலே சம்பளப்பட்டியலை இருவிடயங்கள் இருக்கிறது ஒன்று நிறுவனம் முழுமைக்குமான முழு நிறுவனத்துக்குமான சம்பளப்பட்டியல் அடுத்தது ஒவ்வொரு தனிப்பட்ட ஊழியருக்கும் இந்த சம்பளப்பட்டியலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட சம்பளப்பட்டியல் நாங்கள் எங்களுடைய பாடத்திட்டத்துக்கு அமைய தனிப்பட்ட ஊழியரினுடைய பிரித்தெடுத்த சம்பளப்பட்டியலை நாங்கள் கருத்தில் கொள்ளப் போவதில்லை முழு நிறுவனத்துக்குமான சம்பளப்பட்டியலை மட்டுமே நாங்கள் கருத்தில் கொள்வோம் முழு நிறுவனத்துக்குமான பட்டியலை நாங்கள் தயாரிக்க இருக்கின்றோம் எனவே ஒரு சம்பளப்பட்டியல் மூன்று பகுதிகளை கொண்டதாக இருக்கும் கொடுப்பனவுகள் கழிப்பனவுகள் பங்களிப்புகள் அது பேமெண்ட்ஸ் டிடக்ஷன்ஸ் கண்ட்ரிபியூஷன் எனவே பிள்ளைகளை இன்றைய வகுப்பு நேரம் முடிவடைகின்ற தருணம் வந்துவிட்டது இத்துடன் நாங்கள் இன்று இந்த வகுப்பை நிறைவு செய்து கொண்டு இதனுடைய தொடர்ச்சியை எதிர்வரும் வகுப்பில் தொடரலாம் நல்லது பிள்ளைகளே உண்மையில் நீங்கள் நான் ஒவ்வொரு நாளும் சொல்வது போல நீங்கள் மிகவும் சிறந்த பிள்ளைகள் அருமையான பிள்ளைகள் இந்த தேசத்தினுடைய எதிர்கால தலைவர்கள் எனவே இன்றும் பல்வேறு விஷயங்களை கலந்துரையாடி நாங்கள் கற்றிருக்கின்றோம் அந்த கற்றல் பேறுகளை நீங்கள் அடைந்திருப்பீர்கள் எனவே மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் பிள்ளைகளே